ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. எப்போதுமே ஆரோக்கிய குறிப்புகளே சொல்லக்கூடியன்னா உங்களுக்கு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நம்ம அலெக்சாண்டர் அவர்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். கிரேக்க நாட்டை ஆட்சி செஞ்சவர் இல்லையா? அவர் ஒரு பெரிய மாவீரர், நல்ல ஒரு செல்வந்தர், பல நாடுகளோடையும் போரிட்டு அந்த நாடுகளை அடிமைப்படுத்தியவர். இப்படி பல விஷயங்களை நம்ம படிச்சிருப்போம். அலெக்சாண்டரை பத்தி படிச்சு படிச்சு அவரையே நம்ம ஆச்சரியமா பார்க்குற நமக்கு அலெக்சாண்டர் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அலெக்சாண்டரே ஆச்சரியப்பட்டாரா? என்ன விஷயமா இருக்கும்னு யோசிக்கீங்க ரேலா? சரி, வாங்க பார்க்கலாம். கிரேக்க நாட்டை அலெக்சாண்டர் என்பவர் ஆட்சி செய்து வந்திருக்கிறாருங்க. அவர் இந்தியா மீது படையெடுப்பதற்கு முன்னாடி தியோஜெனில் என்னும் ஞானியை சந்திக்க சென்றிருக்கிறார். அப்போது அங்க அந்த ஞானி ரொம்பவே அமைதியா இருக்கிறத கண்டு திகச்சு போயிருக்கிறார். அப்ப அந்த அலெக்சாண்டர் கேட்டிருக்கிறாங்க, என்னிடம் செல்வம் இருந்தும் நான் பதட்டமாகவே இருக்கிறேன், ஆனால் நீங்களோ எதுவும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறீர்களே, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த ஞானி கிட்ட கேட்டிருக்கிறாருங்க அலெக்சாண்டர். அதுக்கு அந்த ஞானி சொன்ன பதில் பாருங்க, எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை, எதுவும் என்னுடையது இல்லை என்று நினைப்பதே எனக்கு பலம். நான் என்னை வென்று விட்டதால் உலகையே வென்று விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்கிறாருங்க. ஞானியிடமிருந்து இப்படி ஒரு பதிலை கேட்ட அலெக்சாண்டரே ஆச்சரியப்பட்டுட்டாரு. அந்த ஞானி சொன்ன பதில நல்லா இன்னொரு முறை சொல்றேன் கேளுங்க. எனக்கு எந்த ஆசையுமே இல்லை, எதுவும் என்னுடையதும் இல்லை என்று நினைப்பதே எனக்கு பலம். நான் என்னை வென்று விட்டதால் இந்த உலகையே வென்று விட்டேன். இதுல எவ்வளவு பெரிய தத்துவம் அடங்கி இருக்கு பாருங்க. ஆசைதான் துன்பத்திற்கு காரணன்றது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். புத்தரோட வாக்கும் அதுதான். நம்ம இங்க இருக்கிற காலத்துல எதுவுமே என்னுடையது இல்லை அப்படின்னு நினைச்சு பாருங்களே, அது எவ்வளவு பெரிய பலமா இருக்கும் நம்மளுக்கு இல்லையா? தன்னை தானே அடக்கி வென்று விட்டால் இந்த உலகையே வென்று விடலாம் அப்படின்னு மூணே வரியில அழகா எடுத்துரைச்சிருக்கிறாரு அந்த ஞானி. இந்த ஆன்சரை கேட்ட அலெக்சாண்டரே ஆச்சரியப்பட்டிருக்கிறார். இந்த தகவலை நாமும் ஃபாலோ பண்ணனா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.